பரணேஸ்வரன் இந்த நல்ல தெளிவாக முடிவெடுப்பாங்க, தெளிவானவங்களாக இருப்பாங்க, ஃபாஸ்ட்டாக முடிவெடுக்கக்கூடியவங்க. ஆனால் குழப்பத்திலேயே முடிவெடுப்பாங்க, என்ன பண்ணலாம், சரியாக தப்பா சரியாக தப்பா அப்படின்ட்டு. அப்படி இருக்கக்கூடிய மனநிலை உள்ளவங்க. இவங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது எப்போதும் கஷ்டத்தில் இருக்க மாதிரியே இருக்கும், ஆனால் இவங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் இருக்காது. இப்போ இருந்தாலும் இவங்களுடைய பிறவி கர்மா பயனுக்குன்னு சொல்லி ஒரு சில கோவில் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக சொல்லக்கூடிய கோவில் ஸ்ரீவாஞ்சியம் யமதர்மர் கோவில், யமதர்மேஸ்வரன். ஸ்ரீவாஞ்சியத்தில் உள்ள ஈஸ்வரரை நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக, ஏன்னா பரணிக்கு மரண பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பரணேஸ்தக்காரங்களுக்கு யம பயம் நீக்க ஸ்ரீவாஞ்சி யமதர்மர் கோவிலும், அல்லது திருப்பயஞ்சலி யமதர்மர் கோவிலும், அதுக்கடுத்து வருடம் ஒரு முறை அக்னீஸ்வரர் மயிலாடுதுறை அக்னீஸ்வரர் கோவிலும், திருச்செந்தூர் முருகன் கோவிலும், வருஷம் ஒரு முறை திருச்செந்தூர் முருகன் கோவிலும், திருநெல்வேலி நல்லையப்பர் கோவிலும், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலும் வந்து நீங்கள் கம்பல்சரி வருடம் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் நீங்கள் நல்லபடியாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். அதுக்கடுத்து பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்னும் வாழ்க்கையில் நல்லா முன்னேற்றாத காஞ்சி கைலாசநாதர் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. காஞ்சி கைலாசநாதர் வழிபாடு பண்ணால் இன்னும் ரொம்ப சிறப்பு. அதுக்கடுத்து ராமர் பாதம் வழிபட்டால் ரொம்ப சிறப்பு, ராமர் பாதம் வழிபட்டால் ரொம்ப சிறப்பு இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள். ஓகேங்களா, இதுக்கடுத்து நம்ம கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பார்க்கலாம்.